ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இஸ்ரேலின் கடைசி திட்டம் அல்லது இஸ்ரேலின் அடக்க முடியாத கோபம் ஒரு அணு ஆயுத தாக்குதலை தூண்டுமா? இஸ்ரேலின் உணர்வுகளை இஸ்ரேல் அரசு, இஸ்ரேல் ராணுவம் மற்றும் இஸ்ரேல் மொத்த மக்களின் வலியை மதிக்காமல், தீவிரவாதத்தை தண்டிக்காமல் அமெரிக்கா தாமதப்படுத்தும் நடவடிக்கைகள் இஸ்ரேலின் கோபத்தை தூண்டி மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போரை தூண்டுமா? அதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் இரண்டு பேரையுமே படுகொலை செய்ய முயற்சி செய்த ஈரானின் திட்டங்களும் அதற்கு ஈரான் எடுத்த முயற்சிகளும் ரகசியங்களும் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவாப் கேலண்ட் உட்பட பல முக்கியமான இஸ்ரேல் தலைவர்களை ஈரானின் ஹிட் லிஸ்டில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட், ரகசியமான ஒரு திட்டம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அந்த பட்டியலை லெபனான், ஜோர்தான் உட்பட பல இஸ்லாமிய தலைவர்களிடம் கையெழுத்து வாங்கியதற்கான ரகசிய ஆதாரங்களும் வெளியாகியுள்ளது. ஈரானின் இந்த திட்டம் பரவலாக வெளிவந்தவுடனே இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் இதை பற்றி கேட்டதற்கு இன்னும் கூட இரண்டு நாடுகளுமே பதில் கொடுக்கவில்லை. இது உண்மைதானா என்ற கேள்வி இப்போது மிடில் ஈஸ்ட் பகுதியில் இந்த போரை மிகப்பெரிய ஒரு உலக போரா மாற்றும் அளவுக்கு, ஏன் ஒரு அணு ஆயுத போருக்கான அடித்தளத்தை போடுவதற்கான அறிகுறியாக இந்த ஹிட் லிஸ்ட் பார்க்கப்படுகிறது. ஈரானின் இந்த ஹிட் லிஸ்ட், எக்ஸிகியூஷன் லிஸ்ட், அதாவது இஸ்ரேல் தலைவர்களின் பெயர்களை பட்டியலிட்டு அதை இஸ்ரேல் பயங்கரவாதிகளின் பட்டியல் என்ற அணுகுமுறையில் சமீபமாக சமூக வலைதளத்தில், சோசியல் மீடியாவில் ஈரானின் மிக முக்கியமான ஒரு தலைவரால் அட் ரிவெஞ்ச் இஸ் நியர் என்ற ஒரு அக்கவுண்ட் கிரியேட் செய்து வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் பெஞ்சமின் நத்தன்யாகு, யோவாப் கேலண்ட் மட்டுமன்றி இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த தலைவர்கள் மிலிட்டரி சீஃப் ஹெர்ஷி ஹலேவி, மற்ற படைப்பிரிவு தலைவர்கள், கமாண்டர்ஸ், எல்லாருடைய மிக முக்கியமான இஸ்ரேல் தலைவர்களின் பெயர்கள் இந்த ஹிட் லிஸ்டில் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுவரை இரண்டு அரசுகளுமே இதை பற்றி எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஈரானின் உளவுத்துறையிலிருந்து கலெக்ட் செய்யப்பட்ட தகவலின்படி நத்தன்யாகு உட்பட மிக முக்கியமான இஸ்ரேல் தலைவர்களை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்று ஈரான் படாத பாடுபடுவதாக அவர்களின் ரகசிய திட்டம் மொசாடு வழியாக வெளியாகியுள்ளது. அந்த ஹிட் லிஸ்ட் உண்மைதானா என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட இஸ்ரேல் இதுவரை எடுத்த நடவடிக்கைகளுக்காக ஹெஸ்பல்லா தலைவர், ஹமாஸ் தலைவர், ஹமாஸ் பிஎம் அப்படின்னு மொத்த தலைவர்களை இஸ்ரேல் காலி செய்துவிட்டது. அந்த நடவடிக்கைகளை உண்மையிலேயே ஈரானால் பொறுக்க முடியவில்லை. கண்டிப்பாக அதற்கான பதிலடியாக இந்த ஹிட் லிஸ்ட் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது எப்படி சாத்தியமாகும், அதை சொல்லுங்க. தற்போது இஸ்ரேலின் மொத்த குறியுமே, டோட்டல் ஃபோக்கஸ், இஸ் ஆன் ஹெஸ்பல்லா. ஹெஸ்பல்லா மொத்த தீவிரவாத தலைவர்களை அழித்து காலி செய்த பிறகு, ஹெஸ்பல்லாவின் மொத்த தீவிரவாத தலைவர்களை அழித்து காலி செய்த பிறகு ஈரானின் சுப்ரீம் லீடர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை இஸ்ரேல் தேடி தேடி வேட்டையாட விரட்டும். அந்த விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக்கும் தெரியும், எல்லா ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கும் தெரியும், ஜேர்னலிஸ்டுக்கும் தெரியும். கடந்த 20 ஆண்டுகளில் காசாவில் செய்யாத தாக்குதலை தற்போது இஸ்ரேல் லெபனானில் செய்கிறது. நம்ப முடியாத அளவுக்கு கொடூரமான தாக்குதல் தற்போது நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது லெபனானில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஹை ஸ்கேல் அட்டாக் இதுவரை இஸ்ரேல் எங்கேயுமே செய்தது கிடையாது. நீங்க பாருங்க, செப்டம்பர் மாதத்தில் இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு பட்டியலில் ஹெஸ்பல்லா தீவிரவாத அமைப்பின் மிக முக்கியமான தலைவர்கள் 15 பேருக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. அதே நேரத்தில் நசுரல்லா மட்டும்தான் பாக்கி. இஸ்ரேல் படை அந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருந்த தனி படை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லா அமைப்புகளையும் அழித்தது. அப்போவே ஈரான் இந்த ஹிட் லிஸ்டை தயார் செய்து விட்டது. நத்தனியாக பேசும்போது ஈரான், நீ ஒரு பெரிய தவறு செய்து விட்டாய் என்றார். யோவாப் கேலண்ட் ஹமாஸ் தீவிரவாதிகளை மிருகங்கள் என்று சொல்லி அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு இந்த மிருகங்களை மொத்தமாக முடித்து விடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். அதற்கு பிறகே இஸ்ரேலின் விமானப்படை மொத்த காசா பகுதியை அழித்து காலி செய்தது. அதைத் தொடர்ந்து ஹெஸ்பல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளின் தலைவர்களை ஒவ்வொன்றாக குறிவைத்து படுகொலை செய்தது. அதன் விளைவுதான் ஈரானின் இந்த ஹிட் லிஸ்ட். இந்த ஹிட் லிஸ்ட் உண்மையானது என்றால் இது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குவதற்கான அடித்தளம். இஸ்ரேல் செய்வது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பெனட். தற்போது இஸ்ரேல் செய்யக்கூடியது இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பெனட்டின் ஆக்டோபஸ் டாக்டரின் என்ற ஒரு கொள்கை. அவரது கொள்கை என்னவென்றால், இந்த ஆக்டோபஸ் டாக்டரின் கொள்கை என்னவென்றால், ஈரானை நேரடியாக தாக்கும் அளவுக்கு இஸ்ரேல் தயாராக வேண்டும். அது எந்த விதமாக இருந்தாலும் சரி, அணு ஆயுதங்களை
தயார் செய்வதாக இருந்தாலும் கூட ஈரானை ஒரு நாளைக்கு நேரடியாக தாக்கும் அளவுக்கு இஸ்ரேல் தயாராக வேண்டும், யாருடைய உதவியும் இல்லாமல். ஆனால் அதுவரையிலும் ஈரானின் பினாமிகளை ஒவ்வொன்றாக காலி செய்ய வேண்டும். அவரது கொள்கையின்படி இந்த ஆக்டோபஸ் டாக்டரின் என்ன பாருங்க, ஈரான் ஒரு பெரிய மான்ஸ்டர் ஆக்டோபஸ், அதனுடைய ஒவ்வொரு காலாக முதலில் பிரித்தெடுக்க வேண்டும், வெட்டி வெட்டி எடுக்க வேண்டும். அப்படி பிரித்தால் கடைசியாக மிச்சப்படுவது கால் இல்லாத ஆக்டோபஸ், அது தானாகவே இறந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய கால்கள் தான் ஹமாஸ், ஹெசபல்லா, சிரியா, ஈராக், ஹவுதி என பல தீவிரவாத அமைப்புகள். இந்த ஆக்டோபஸ் டாக்டரினை தான் இன்று இஸ்ரேல் ஃபாலோ செய்கிறது. அக்டோபர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே பதிலடி தாக்குதல்களில் 3 நாட்களில் மட்டும் 15க்கும் அதிகமான ஹெசபல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்த சம்பவங்கள் இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் ஆக்டோபஸ் டாக்டரின் என்ற செயல்முறைக்கு ஒரு நீடித்த தடம் போல பார்க்கப்படுகிறது. இது முன்னாள் பிரதமர் நாப்தலி பெனட் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு டாக்டரின். இன்று லெபனானில் இதுவரை இல்லாத தாக்குதல் நடக்கிறது. அமெரிக்காவே இந்த தாக்குதல் இந்த அளவுக்கு நடக்கும் என்று நினைக்கவில்லை என்று தோன்றுகிறது. சுமார் 2000க்கும் அதிகமான டெத்ஸ், அல்மோஸ்ட் 10,000க்கும் அதிகமான பீப்புள் இன்ஜூர்டு. காசாவில் 41,000 பேர் கொல்லப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் உண்டு. இவர்களில் அதிகமான பேர் தீவிரவாதிகள், ஆனால் பொதுமக்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஆனால் திடீரென ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கிவிட்டு ஒவ்வொரு இடமாக சென்று தற்போது உதவி கேட்க ஆரம்பித்துள்ளான். கடந்த 2 நாட்களாக ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் லெபனான், அமெரிக்கா, சிரியா என ஒவ்வொரு நாடாக சென்று நேரடியாக உதவி கேட்கிறார். இப்போதைய சூழலில் இஸ்ரேல் செய்ய இருக்கும் ஒரு முழுமையான போரை, தாக்குதலை இனி யாராலும் நிறுத்த முடியாது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. இஸ்ரேல் தாக்கினால் ஈரான் கிரஷிங் அட்டாக் செய்யும், கடுமையான அட்டாக் செய்யும் என்று என்னதான் சொன்னாலும் இஸ்ரேல் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுப்பது உறுதி. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா இதுவரை எதிர்ப்பு கொடுக்கிறது. ஈரானின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஈரானின் நியூக்ளியர் மற்றும் ஆயில் ஃபீல்டு மீது பெரிய தாக்குதல் கண்டிப்பாக நடத்துவோம் என்று ரிப்போர்ட் வெளியிட்டது. ஆனால் அதற்கு உடனடியாக அமெரிக்கா என்ன சொல்லுச்சு, இல்லை இல்லை, அது நியூக்ளியர் ஃபீல்டு மேலே எந்த விதமான தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு பைடன் சொன்னார். அப்புறம் ஆயில் ஃபீல்டை தாக்குதலை செய்யலாம்னு சொல்லியிருந்தது. ஆனால் நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் பைடன் சொல்கிறாரு, ஈரானின் ஆயில் ஃபீல்டு மேலையும் இஸ்ரேல் தாக்குதல் செய்கிறது சரியில்லை அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆயில் ரேட் அதிகமாகும், அமெரிக்காவின் கேஸ் ப்ரைஸ் அதிகமாகும், கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு கிடைக்காது. யார் ஓட்டு போடுவா சொல்லுங்கள்? அவருடைய சுயநலத்திற்காக இஸ்ரேல் அழியலாம், காசா அழியலாம், லெபனான் அழியலாம், ஆனால் தீவிரவாதம் செய்யக்கூடிய ஈரான் அழியக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே அமெரிக்கா அவனுடைய வேலையை இப்போவும் காட்டிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இஸ்ரேல் காசா போரில் நாங்கள் உதவி செஞ்ச மாதிரி அமெரிக்காவின் வேற எந்த பிரசிடென்ட்டுமே அல்லது வேற எந்த அரசாங்கமுமே உதவி செஞ்சது கிடையாது அப்படின்னு பேசுகிறாரு. அது நெத்தன்யாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசுகிறார். இன்னைக்கு மதியம் ஈரானிலிருந்து லெபனான் மற்றும் சிரியாவை நோக்கி புறப்பட்ட ஈரானின் கொசம் ஃபார்ஸ் என்ற போர் விமானம் லெபனானுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற ரகசியத்தை இஸ்ரேலின் IDF கண்டுபிடித்து அந்த போர் விமானம் ஆகாயத்தில் இருக்கும்போதே, பறந்து கொண்டு இருக்கும்போதே விரட்டி அடித்ததில் ஈராக்கிலேயே யூடர்ன் போட்டு தப்பித்து ஓடியதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னதான் அமெரிக்கா ஒரு பக்கம் இஸ்ரேலை தடுக்க நினைத்தாலும் இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானை தாக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு கூட இஸ்ரேலின் IDF அந்த சீஃப் பேசுறாரு, வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பாருங்க. ஈரானின் பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக்கு கடுமையான தாக்குதலை, சீரியஸ் அண்ட் சிக்னிபிகன்ட் பிளான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தயார் செய்து கொண்டிருப்பதாக IDF சீஃபே இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு மதியம் ஹெசபல்லாவின் டனல்ஸ் அழிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஹமாஸ், ஹெசபல்லா, ஈரான் என இவர்கள் எல்லாருமே மண் புழுக்களுக்கு சமம். எப்போதும் மண்ணுக்கடியில் மட்டும்தான் இவர்களுக்கு வேலை. ஆக மொத்தம் இவனுங்க வாழ்க்கையே மண்ணுக்கடியில் தான். எனவே இஸ்ரேல் கையால மண்ணோடு மண்ணாக அழிய போறது மட்டும்தான் உண்மை. இஸ்ரேல் அட்டாக் செய்து கொண்ட ஹெசபல்லாவின் அடுத்த தலைவர் சஃபீதீனை டனல்ல இருந்து வெளியே எடுக்க முடியல அப்படின்னு லெபனான் சொல்லிவிட்டது. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து லெபனானில் நடக்கக்கூடிய IDF தாக்குதலில் பல 100 கணக்கில் ஹெசபல்லா தீவிரவாதிகள் செத்து மடிகிறார்கள். ஏமன் முழுவதுமாக 15 முக்கியமான தீவிரவாத தளங்களை அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் மிலிட்டரி தாக்கி அழித்துள்ளது. இது நேற்று நடந்தது. இந்த தாக்குதல் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் ஆதரவோடு போர்க்கப்பல்கள், ஏர்கிராப்ட்ஸ், இராணுவ தளங்களை தாக்கிக் கொண்டே இருந்த ஹவுதியின் பல முக்கியமான இராணுவ தளங்களை இப்போது அமெரிக்கா அழிக்க ஆரம்பித்து விட்டது.
ஆனால் இன்னும் கூட அமெரிக்கா ஈரானை தாக்க முன்வரவில்லை, ஏன் என்ற கேள்வி. ஆனால் இது இப்படித்தான் நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பயங்கரவாதத்தை தூண்டுவதால் நீண்ட காலமாகவே அமெரிக்கா ஈரானை அழிக்க வேண்டும் என்ற சபதம் எடுத்துவிட்டது. உலகில் பயங்கரவாதத்தை வளர்த்த அமெரிக்கா அதே பயங்கரவாதத்தை அழிப்பதாகவும் உறுதி எடுத்தது. அதற்கு அமெரிக்கா இஸ்ரேலை பயன்படுத்தியே தீரும். அதற்கு ஈரானில் உள்ள எண்ணெய் வயல்களை அழிக்க வேண்டும் என்றும், ஈரான் அணுகுண்டை தயாரித்துவிடக் கூடாது என்றும் அமெரிக்கா மிகவும் தீவிரமாக உள்ளது. அது உண்மை. ஈரான் தரப்பிலிருந்து பயங்கரவாதிகள் அனைவரும் பயங்கரவாதிகள் கிடையாது என்றும், அவர்கள் அனைவரும் வெறும் புரட்சியாளர்களே என்ற கருத்தை ஈரான் பரப்ப முயற்சிக்கிறது. ஹமாஸ், ஹவுதி மற்றும் ஹெசபல்லா அந்த அமைப்புகளும் அவர்களும் பயங்கரவாதிகள் கிடையாது, ஆனால் புரட்சியாளர்கள் என்றே மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். அதை நம்ப வைக்க அதிகமான ஃபேக் ப்ரொபகண்டா, அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் அதிகமாக இருக்கு. அப்படி ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டால் அது நிச்சயமாக இஸ்ரேல் மீது போட்டுவிடும் என்பது நிச்சயம். ஏன்னா இஸ்ரேல் ஈரான் மீதும் ஈரான் இஸ்ரேல் மீதும் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இரண்டு நாட்டிற்கும் இடையில் இடைப்பட்ட தொலைவு ஆல்மோஸ்ட் 1700-1800 கிலோமீட்டருக்கும் அதிகம். இஸ்ரேல் ஈரானில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்குவது 100% நிச்சயமே. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் ஹெசபல் அமைப்புகளை முழுவதுமாக அழிக்காமல் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை ஈரான் மீது ஆரம்பிக்காது. ஏன்னா ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லா அமைப்புகள் இஸ்ரேல் மீது தரைவழி தாக்குதலை நடத்துவது மிகவும் எளிது. அதுதான் தற்போது லெபனானில் நடக்கிறது. அதற்கான எல்லா ஆயுதங்களையும் உதவிகளையும் அவர்களுக்கு ஈரான் கொடுத்தே தீரும், கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில் ஹமாஸ் மற்றும் ஹெசபல்லா அமைப்புகளை இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியுடன் முற்றிலுமாக அழித்துவிடும். அதன் பிறகு ஈரானில் உள்ள அனைத்து எண்ணெய் வயல்களும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலால் அழிக்கப்படும். இதனால் ஈரான் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சாகும். இதனால் ஈரானால் அணுகுண்டை உருவாக்க முடியாமல் போய்விடும். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு காரணமாக ஈரான் இஸ்ரேல் மீது தற்போது நடத்திய இந்த 180 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை காரணமாக கூறி இஸ்ரேல் ஈரானை தாக்கியே தீரும். அதற்குள்ளாக ஈரான் தனது அனைத்து வகையான ஆயுதங்களையும் ஹமாஸுக்கும் ஹெசபல்லாவுக்கும் கொடுத்து இஸ்ரேலை அழிக்க மிக தீவிரமாக செயல்படும் முயற்சி செய்யும். ஈரான் தாக்குதலால் இஸ்ரேலுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இஸ்ரேலில் அழிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்குள்ள மக்களின் ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது வீட்டின் அடியிலும் சுரங்க பங்கர்ஸ், பாதுகாப்பு அமைப்புகள், ஷெல்டர்ஸ் இருக்கு. அதற்கடியில் அவர்கள் எப்போதுமே பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த சண்டை தற்போது ஓயவே ஓயாது. யாராலும் இதை தடுக்கவும் முடியவே முடியாது. இவைகள் அனைத்தும் நடந்தே தீரும். சமாதானம் என்பது இரண்டு பக்கமும் வருவதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இப்போது நிலைமைகள் அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. பெஞ்சமின் நத்தன்யாகு ஈரானை ஒரு சபிக்கப்பட்ட சாத்தான் நாடு என்று உலகத்திற்கே அறிவித்து ஈரான் மீது கொலை வரியில் இருக்கிறார். அதே போலவே ஈரானும் இஸ்ரேல் மீது கொலை வரியில் இருக்கிறது. இவர்களின் கொலை வரிகளை அடக்குவதற்கு அந்த கடவுள்தான் நேரடியாக அதிசயங்களை இரண்டு பக்கமும் செய்ய வேண்டும். இல்லைனா ஏராளமான மக்கள் அழிவது கண்டிப்பாக நிச்சயம். இதனால் மூன்றாம் உலக போர் தொடங்குவதற்கும் வாய்ப்புள்ளது. உலகில் பெரும்பாலான மக்கள் கடவுள் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு மனசாட்சி இல்லாமல் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்வதால் அந்த கடவுளை வெறுத்து போய் ரொம்ப துயரத்தில் மன கஷ்டத்தில் இருக்கிறாரோ என்பதுதான் உண்மையாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ஸ் நாட்டு அதிபர் மேக்ரான் திடீர்னு இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரிட்டிஷ் அமெரிக்காவோடு சேர்ந்து ஹவுதியை அழிக்குது, ஆனால் இவனுக்கு யாருமே ஈரானை அழிக்க முன்வரவில்லை. நான் ஒன்று சொல்கிறேன் மை ஃப்ரெண்ட்ஸ், இதே இந்த 180 பேலிஸ்டிக் மிசைல், 180 விடுங்க, 150 பேலிஸ்டிக் மிசைல் பிரான்ஸை நோக்கியோ, ஸ்பெயினை நோக்கியோ, இட்டலியை நோக்கியோ, ஏன் பிரிட்டனை நோக்கியோ வந்திருந்தா இவனுக்கு யாருமே மிச்சப்பட்டிருக்க மாட்டானு. 180 மிசைல் பேலிஸ்டிக் மிசைல் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் இதை எப்படி இந்த மக்களை பாதுகாத்தது தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி. 180 மிசைல்ஸும் ஏவுகணைகளும் ஆகாயத்தில் இருக்கும்போதே அவருடைய சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய, இஸ்ரேலின் சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணி உடனடியாக கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி Arrow 2 மிசைல் சிஸ்டம் எந்த மிசைலை தாக்க முடியும், Arrow 3 மிசைல் சிஸ்டம் எந்த மிசைலை தாக்க முடியும், டேவிட் ஸ்லிங் மிசைல் வந்து
எந்த மிசைலை தாக்க முடியும் அப்படின்னு ஒரு சில செகண்டுகள்லேயே ஃபுல் கால்குலேஷன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி 180 மிசைலையும் அழிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இன்டர்செப்டர்ஸ் அதிகமாக இஸ்ரேலுக்கு இருக்கணும், பொதுமக்களை பாதுகாக்கணும். இந்த போர் ரொம்ப நாள் நடக்க இருக்கு, அதனால எல்லா இன்டர்செப்டர்ஸையும் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. 180 மிசைல்ஸை அழிக்கிறதுக்கு 200, 300, 400 அப்படின்னு மிசைல்ஸ் பயன்படுத்தாமல் தன்னுடைய நாட்டுக்கு வெளியில் மண்ணிலையும் கடல்லையும் விழக்கூடிய ஏவுகணைகளை அப்படியே விழட்டும். ஏர்பேஸ் விழப்போகுதா, அந்த ஏர்பேஸை இப்போ கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும்னு தேவையே கிடையாது. கரெக்டாக அது ஒரு ஏர்கிராஃப்டை தாக்க போகுதுன்னா அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணு. பொதுமக்களை தாக்க போகிற எல்லா ஏவுகணையுமே இன்டர்செப்ட் பண்ணு. ஏன்னா நம்ம இன்டர்செப்ட் பண்ண வேண்டிய ஏவுகணைகளை பத்திரமாக வைத்துக்கணும், இந்த போர் தொடர்ந்து நடக்கும். அதனால 180 பேலிஸ்டிக் மிசைல்ஸில் எந்தெந்த மிசைல்ஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பை உருவாக்குமோ அந்த மிசைல் எல்லாமே நீ இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரே செகண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு உதவி செஞ்சிருக்கு, வேலை செஞ்சிருக்கு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலையுமே 12 நிமிடங்களில் 180 பேலிஸ்டிக் மிசைல்ஸை இவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இவ்வளவு தொழில்நுட்ப அதிசயத்தை பயன்படுத்தி எந்த நாட்டாலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. இஸ்ரேல்லேருந்து பிரிட்டனுக்கு போன இஸ்ரேல் அம்பாசிடரு ஓப்பனாகவே பேசியிருக்கிறாங்க, இந்த ஏவுகணைகளில் இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளில் 50 ஏவுகணைகள் உங்கள் நாட்டில் விழுந்திருந்துச்சுன்னா இந்த நாடு இப்போ இருந்திருக்காது அப்படின்னு. ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. 180 மிசைலில் ஒரு 20-25 மிசைல் வந்து ஏர்பேஸ் அப்படி இப்படின்னு விழுந்திருக்குன்னா அவன் அதை இன்டர்செப்ட் பண்ணலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அந்த மிசைல்ஸை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்டர்செப்ட் பண்ண வேண்டிய மிசைல்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோரேஜில் இருக்கணும். பொதுமக்களை தாக்குற மிசைல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை உடனே அழி அப்படின்னு தான் அங்கே உள்ள ஃபார்முலாவே கால்குலேஷனே இருக்குது. வேறு எந்த நாடு இப்படி பண்ண முடியும்? அமெரிக்கா கூட இப்படி பண்ண முடியாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்னோவேட்டிவ் கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் அவன் என்ன கண்டுபிடிச்சாலும் முதல்ல இஸ்ரேல் மிலிட்டரிக்கு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களும் அங்கேருந்து தான் உருவாகுது. எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் பெரிய பெரிய கம்பெனிகளோட சேர்ற எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் அங்கேருந்து தான் உருவாகுது. எல்லா சாஃப்ட்வேர் எல்லா இன்னோவேஷனோட ஃபர்ஸ்ட் காப்பி அவன் இஸ்ரேல் டிஃபென்ஸுக்கு தான் கொடுக்குறான். அதை செய் இதை செய் அப்படி அந்த ரேடார் அப்படி மவுண்ட் பண்ணு, இந்த டெக்னாலஜியை இப்படி பண்ணு, அயன்டோமா அப்படி வையு, ஆரோ 2 இப்படி வை, ஆரோ 3 அப்படி வையு, டேவிட் ஸ்லிங் இப்படி வையு, பேலிஸ்டிக் மிசைலை இங்கே வையு, அணு ஆயுதத்தை வெளியே காட்டாத. ஏங்க 1969 வரைக்கும் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அமெரிக்காவுக்கே தெரியாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காக இஸ்ரேலுக்கு போகிறாரு. அங்கே அவரை ஒரு லேபுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போகும்போது தான் அந்த ப்ரொஃபஸர் அப்சர்வ் பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்காக உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் ஆச்சே, அப்படின்னா இஸ்ரேல் ஏதோ அணு ஆயுதத்தை இங்கே தயாரிக்குது அப்படின்னு. 1978 தான் இந்தியாவில் வந்து அணு ஆயுதம் சோதனை பண்ணாங்க. நான் சொல்கிறது 1969 அவ்வளோ சின்ன ஒரு குட்டி நாட்டில் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக போனவர் பார்க்குறாரு. பார்த்ததும் இங்கே என்னமோ நடக்கு அப்படின்னு திரும்பி போய் அமெரிக்காவின் சிஏஏ கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரேலில் கண்டிப்பாக அணு ஆயுதம் தயார் பண்ணுறாங்க, நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். உடனடியாக அமெரிக்கா இஸ்ரேல் அம்பாசிடரை கூப்பிட்டு பேசுது, என்கொயரி போடுறாங்க என்ன நடக்கு அப்படின்னு. சிஏஏ உடனடியாக ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி இஸ்ரேலில் அணு ஆயுதம் தயாரிக்கப்படுதா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டே நடத்துகிறானுங்க. அப்படி நடத்தினதுக்கு அப்புறம்தான் இஸ்ரேல் போய் அமெரிக்கா கிட்ட சொல்லுது, ஆமாம் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அவன் அணு ஆயுதம் தயாரிக்கிறத அமெரிக்காவாலேயே கண்டுபிடிக்க முடியலை. இப்போ கூட இஸ்ரேல் கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, என்ன ஆயுதம் இல்லை, எப்படிப்பட்ட தாக்குதல்களில் எந்த தாக்குதலில் எப்போ அணு ஆயுதத்தோட 1% யுரேனியத்தை சேர்த்து யாரை தாக்கும் அப்படின்னு அமெரிக்காவுக்கே தெரியாது. ஏங்க உலகத்தில் எல்லா நாட்டுடைய டீட்டெயில்ஸும் அமெரிக்கா கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஈரான் கிட்ட யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து அல்மோஸ்ட் 90% ரீச் ஆயிடுச்சு, இன்னும் 10% கூடுச்சுன்னா அது நியூக்ளியர் வெப்பனாக மாறிடும் அப்படிங்கிற ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வரைக்கும் அமெரிக்கா கிட்டே இருக்குது. ஆனால் இஸ்ரேல் கிட்டே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்னும் தெரியாது. அமெரிக்காவின் உதவி தேவைப்படாமல் இருந்தாலும் கூட
தேவை இல்லாமல் கூட ஈரானை மொத்தமாக இஸ்ரேலால் அழிக்க முடியும். இதுதான் அந்த ஸ்கிரைப்ஸோட பவர். த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆன் த குளோப் இன் த வேர்ல்ட் ஜூஸ் அப்படின்னு அந்த காலமே சொன்னானா அதுக்கு காரணம் இதுதான். அவனுக்கு ஆயுதம் தேவையில்லை, ஏன்னா அவன்கிட்ட அதிகமான மூளை இருக்கு. இதை இவனுங்க ஒத்துக்கிறானுங்களோ இல்லையோ, அடிப்படையில் உலக நியதியில் இயற்கையாகவே இதுதான் உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதிகமாக பேசிட்டோம் போதும், தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.